Hello friends, welcome to AS Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான் வந்து பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ4 சைஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரங்கிலா பெயிண்ட் வாட்டர் கலர் இருக்குல்ல, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பெயிண்டிங், நம்ம சேனல்லே ஃபஸ்ட்டு பெயிண்டிங் சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு அந்தளவு பெயிண்டிங் வராது, பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பெயிண்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக பென்னோட கேப்ஸ் இருக்குல்ல, அதாவது பென்னோட மூடிஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப்பில் இருக்கும் பென்னோட மூடி. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்காக இருக்கும், அந்த சைடில் உள்ளது. ஒன்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு இதுவுமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டு டைப்பான மூடியுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்கெட்ச் பென் மூடியும் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் பென் மூடி இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்கெட்ச் பென் மூடி இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். அதில் அந்த பெயிண்டில் வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி அச்சு மாதிரி வச்சுக்கிறேன். அதாவது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்படியே நான் ஃபுல்லாக அப்படியே ஜாயிண்டாக இருக்க மாதிரி, ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு ஜாயின்லேயும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கிறேன். அதாவது நம்ம ஸ்டாம்ப்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதை வந்து நான் அந்த பெயிண்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பார்க்குறப்போ ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி நமக்கு எத்தனை ஃப்ளவர் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளவர் இந்த சைடு இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அதை வந்து வரைகிறதுக்காக இன்னொரு மூடி எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் அந்த லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஃப்ளவரோடைய ஸ்டெம் வர மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் டார்க் க்ரீன் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீளமாக இருக்கும்ல, சைடில் நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக வராது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இழுத்து விடணும். ஸோ அது வந்து கரெக்டாக நான் காட்டலை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டு சைடுமே வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட்டு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஐ ஸ்டிக் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம பென் கேப் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பென் கேப்லே, அதாவது லாங்காக இருக்கும்ல அந்த இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட்டை அங்கேயே நான் வந்து டேப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதாவது கீழ் சைடு இருக்குல்ல, அந்த சைடு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் அந்த பென்னோட கேப்பை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். என்னாச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப பெயிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஓரளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துகிட்டு எல்லா சைடும் வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து இது வாட்டர் கலர் தானே. ஸோ வந்து வாட்டர் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா எல்லா சைடும் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஈஸியாக இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கங்கே பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக வாட்டர் வந்து இது பண்ணிவிட்டு அந்த எல்லா சைடும் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு பெயிண்ட்டும் மிச்சமாகும், ஈஸியாக நம்ம பெயிண்டிங் வந்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நான் க்ரீன் கலரில் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக புல்லு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பென்னோட கேப் சைடு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். லைட்டாக அந்த க்ரீன் கலரில் டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து பெயிண்ட்டில் இது பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர்லேயும் டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பட் இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். நான் சொன்னேன்ல வாட்டரில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அதையும் பண்ணி காட்டினேன். ஓகே, அவ்வளோதான். முடிஞ்ச வர வந்து அங்கங்கே குட்டி குட்டி புல் எல்லாம் கிராஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னொரு ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இருக்குல்ல, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஃப்ளவருக்கு பதிலாக ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், ரொம்ப லுக்காக இருக்கும், அப்படியே வந்து ஃபுல் பேப்பரும் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரிய ஃப்ளவர் வந்து மேலே வந்து வரைஞ்சிட்டு இதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டெம் மாதிரி வர மாதிரி வரைஞ்சோமோ அதே மாதிரி அந்த ஸ்டெம் வந்து வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஸ்டெம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன்ஸ் வருது பாருங்கள், அதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த லைன்ஸே ஒரு ஸ்டெம் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் குட்டி ஃப்ளவர்
ஸ்டார் கேப்பில் வரைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியோ கோளாறானதை சரி பண்ணி விட்டுட்டேன் ஏதோ ஒரு வகையில். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அப்படியே வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லைட்டாக நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட் மாதிரி ஃபீல் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணி அங்கங்கே க்ரோ பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து பண்ணுறதோட இதில் பண்ணுறப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குட்டீஸும். ஓகே, அவ்வளோதான் இந்த மாதிரி பெயிண்டிங் தான் போடுவோம்னு இல்லை, ப்ரெஷ் யூஸ் பண்ணியும் நம்ம சீக்கிரமே போடலாம். இல்லை ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் நிறையா திங்ஸ் யூஸ் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் யூஸ் பண்ணிலாம் நம்ம பெயிண்டிங் வந்து பண்ணலாம். ஸ்கேலு, பென்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.